ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இது திருமறை தியானம். என்னுடைய நோக்கம் என்னவென்றால், அதிகமான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தில் வளர வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்திகளை நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிறோம். அதிகமாக இது ஊழியர்களுக்காகவே இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. ஊழியர்கள் நீங்கள் அதிக அளவில் உள்ளவர்கள் இருந்தாலும் சற்று நேரத்தை ஒதுக்கி இதை நீங்கள் பார்க்க அன்ப கேட்கிறேன். அதாவது, எங்களுக்கு தெரியும் என்பதால் அல்ல, தெரிந்த ஒன்றை இது ஒரு பகிர்ந்து கொள்ளுதல், இது ஒரு ஷேரிங். எனவேதான் அன்பு கூர்ந்து நீங்களும் இதில் கலந்து கொண்டு இதை பார்த்து மற்றவர்களுக்கு போதிக்க உங்களுக்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். அறிந்தாயிற்று அல்லது முற்றும் தீர்னானே என்று எண்ணுகிறதில்லை, அறியும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எனவே அறிந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி. இதுவே நோக்கம், இதை தவிர வேறு நோக்கம் இல்லை. எங்களை பிரதிபலிக்கவோ அல்லாவிட்டால் எங்களுடைய பாண்டியத்தை வெளிப்படுத்தவோ அல்ல, சத்தியை தெரிந்து கொள்ள. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அழைப்பில் உள்ள மேன்மை என்ற தலைப்பிலே ஒரு செய்தி வெளியிட்டிருந்தேன். அந்த செய்தியை பார்க்காதவர்கள் ஒருவேளை செய்தியை பார்த்தால் அவனுடைய தொடர்ச்சி தான் இந்த செய்தி, அழைப்பிலே உள்ள மேன்மை. அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் அந்த அதிகாரத்திலே பலமுறை இந்த வார்த்தை வருகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். வாசிக்கிற கேளுங்கள், திருமறை இருந்தால் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1:3 அழைக்கப்பட்டவர்கள். அடுத்தபடியாக அந்த இன்னொரு 9 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன், வேதம் இருந்தால் அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1 வசனம், 3 வரி அழைக்கப்பட்டவர்கள், 9 வசனத்தினுடைய கடைசி வார்த்தை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அடுத்தபடியாக 24 வசனத்தினுடைய 2 வரியில எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமா இருக்கிறார். அடுத்து 26 வசனம், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். திரும்ப 27 வசனத்தில் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்தில் அதே வார்த்தை தான், காலிங். 27 வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தேவன் அழைத்தார், தமிழ் வேதத்தில் தெரிந்து கொண்டார். அடுத்து 28 வசனத்தில், உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் அழைத்தார். ஸோ இந்த அதிகாரத்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுற வார்த்தை, அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, இந்த அழைப்பு எல்லாருக்கும் சொந்தமானதல்ல. இந்த வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்தார், பரிசுத்தமாகும்படியாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியாயும் அழைத்தார். அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, 1 வசனத்து 1 வார்த்தை, தேவன் அவருடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி. அப்போஸ்தலன் என்ற வார்த்தை ஒரு பட்டப்பெயர் அல்ல, அப்போஸ்தலன் என்ற வார்த்தை அழைக்கப்பட்டவன் அல்லாவிட்டால் அனுப்பப்பட்டவன். அன்பானுடைய இன்றைக்கு பலர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையான பொருள் என்னவென்றால், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே அப்போஸ்தலர்கள் தான். ஒருவேளை அதற்கு பேருக்கு முன்பதாக அந்த பட்டங்கள் இல்லாவிட்டாலும் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இதைத்தான் ரோமர்கள் வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பினுடைய பொருள் என்னவென்றால், வாய் டிவிஷன்ஸ் இன் த சர்ச், ஏன் சபையில் இன்றைக்கு பிரிவினைகள். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயும் ஏராளமான பிரிவினைகள், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், நான் பெரிய ஊழியன் நீ சிறிய ஊழியன், நீ கிராமத்து ஊழியன் நான் பட்டணத்து ஊழியன், நீ ஒரு சின்ன சபையின் ஊழியன் ஒரு மெகா சபையின் ஊழியன், இதற்கு என்ன காரணம், இதை குறித்து தான் இதனால் என்னுடைய செய்தி. வாய் தேர் இஸ் எ டிவிஷன், நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்கிற என் அன்பான ஊழியர்களே,
நீங்கள் சின்ன கிராமத்தில் ஊழியம் செய்தாலும் ஒருவேளை எந்த பின்னணியும் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் அன்பானவர்களே நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த உறுதியை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். ஒரு ஸ்தாபனம் ஒரு மனிதன் அழைப்பதில்லை, தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஸ்தாபனம் அழைத்தால் ஸ்தாபனம் அவனை கைவிட்டுவிடும். திரும்ப அன்பானவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மனிதனையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு தனிநபரையோ சார்ந்து வாழ வேண்டாம். இந்த ஊழியத்துல என்னை விட அனுபவசாலிகள் நிறைய பேர் உண்டு. நானும் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகள் இந்த ஊழியத்தின் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் இருந்தே அன்பான தேவ பிள்ளையே, ஊழியர்களே, நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அதாவது அதை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது ஏழ்மையும் வறுமையும் இல்லாமையும் ஏளனங்களும் பரியாசங்களும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு ஏன் ஊழியர்கள் பாதை விட்டு பாதை மாறுகிறார்கள்? திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒரு சுவிசேஷன் அழைத்திருந்தால் ஒரு சுவிசேஷகனாகவே இருங்கள் கடைசி வரை. ஏனென்றால் தேவனுடைய அழைப்பும் கிருபைகளும் மாறாதவைகள். உங்களை ஒரு மெய்ப்பராய் அழைத்திருந்தால், ஒரு சபையை மெய்க்கும்படி அழைத்திருந்தால், ஒருவேளை மக்கள் இல்லை, அதற்கேற்ற பொருளாதாரங்கள் இல்லை, நீங்கள் பாராட்டப்படவில்லை, பலமுறை தாக்குதல், அதிகமான நெருக்கங்கள், எந்த நெருக்கங்கள் இருந்தாலும் அன்பானவர்களே உங்களுடைய அழைப்பை விட்டுவிடாதிருங்கள். எத்தனையோ ஊழியர்களை பார்த்திருக்கிறோம், அவருடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் 5 பேர், 10 பேர், அளவிட்டால் ஒன்றுமில்லாத தன் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாத எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு அதாவது ஒரு மெகா சபையின் மெய்ப்பொருளாக இருக்கிறார்கள். அதனுடைய கருத்து என்னவென்றால், தே ஸ்டிக் ஆன் இன் தி காலிங், அந்த அழைப்பிலே உறுதியாயிருந்தார்கள், அந்த அழைப்பிலே உண்மையாயிருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஊழியர்களே, எந்த ஒரு காரணத்தினாலும் அழைப்பிலே தடுமாறாதிருங்கள். ஒருவேளை வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு ஜனங்கள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு பிரபலமாகவில்லை. பொதுவாக ஒரு மெய்ப்பன் பிரபலமாவதற்கு வாய்ப்பே இல்லை. சொல்லுகிறேன், ஒரு சுவிசேஷகனுக்கு இருக்கிற ஒரு பிரபல்யம் ஒரு மெய்ப்பனுக்கு இருப்பதில்லை. ஏனென்றால் அது சுவிசேஷகனுடைய அழைப்பிலே உள்ள ஒரு மேன்மை. இது ஒரு மெய்ப்பனுடைய அழைப்பு வேறு, ஒரு சுவிசேஷனுடைய அழைப்பு வேறு. எனவே டோன்ட் கம்பேர் வித் எனிஒன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு இளம் ஊழியர்களே, கிராமத்து ஊழியர்களே, சென்னையிலே ஊழியம் செய்கிற இந்த மெகா பாஸ்டர்களை பார்த்து ஒரு நாளும் பெருமூச்சு விடாதிருங்கள். அவர்களும் ஒரு காலத்தில் அன்பானவர்களே ஒன்றுமில்லாமல் 4 பேருக்கும் 5 பேருக்கும் அடிப்படை தேவையில்லாமல் அடுத்த மாதத்தினுடைய வாடகை தர முடியாமல் அல்லல்பட்டு நொந்து அன்பானவர்களே அவர்களும் வாழ்க்கையிலே பல படிகளை முன்னேறி வந்தவர்கள். எனவே ஒன்றை சொல்ல நம்புகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம். நான் சொன்னேன் 1 வசனம், நான் சொன்னேன் 9 வசனம், 1 கொரிந்தியர் அடுத்து 26 வசனம், உங்கள் அழைப்பை பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி பார்க்க வேண்டாம். அன்பானவர்களே உங்களை அழைத்தவரை பாருங்கள். அழைத்தவரை பார்க்கும் போது அழைப்புகளிலே தடுமாற்றம் இல்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, என்னுடைய வாழ்விலும் அப்படித்தான். ஒரு மாட்டு கொட்டகையிலே மேலே அதாவது துர்நாற்று நிறைந்த ஒரு இடத்துல எங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். அதற்கு முன்பதாக ஒரு பின்தங்கிய சென்னை பட்டணத்திலே பிராட்வே என்ற இடத்துல ஒரு மிகவும் பின்தங்கிய இடத்துல ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். வேதம் சொல்கிறது, நாசரேத்தில் நன்மை தோன்றக்கூடுமோ? அப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்துல என் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஏதோ ஒன்றை சொல்லும்படியா இருக்கிறோம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், மிகுந்த தாழ்மையோடு உங்கள் அழைப்பை பாருங்கள், அழைத்தவரை பாருங்கள். மனிதர்களையோ அல்லாவிட்டால் சூழ்நிலைகளையோ அவரையும் இவரையும் பார்த்து அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டுவிட்டு வேறு ஒன்றையும் செய்ய வேண்டாம். அதிலே பொறுப்பாளர், இதிலே பொறுப்பாளர், அதிலே தலைவர். அன்பார்களே, ஒருவேளை அது ஒரு அழைப்பாயிருந்தால் பரவாயில்லை, ஆனால் அதிகப்படியான அறிமுகமே உங்களுக்கு ஆபத்து. இதனாலே என் செய்திக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இதனாலே அழைக்கப்பட்ட மக்களிடத்திலே ஏன் வித்தியாசமான பாகுபாடு? நீ பெரியவன், நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நாட்களிலே இந்த வாட்ஸ்அப்பிலும் இந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்க்கிறேன், ஒரு ஊழியர் ஒன்றை பதிவிடும் போது அதற்கு ஒரு இன்னொருவர் ஒரு மாற்று கருத்தை பதிவிடுகிறார். அது நல்லதா தவறா, அது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அன்பார்களே, அது அவருடைய கருத்து, அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இல்லை.
அதற்கு பதில் சொல்ல வேண்டுமானால் அவரிடத்தில் நேரடியாக சொல்ல வேண்டும். அதற்கு மாறாக எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு பதிவை பதிவிடுவது ஏற்புடையதா என்று தெரியவில்லை. எப்படியானாலும் இந்த நாளிலே ஆவியானவர் சொல்லுகிற அந்த வார்த்தை கலாத்தியர் புஸ்தகம் 3:28 கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதை பல முறைகள் படித்திருக்கலாம். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, தென் மாவட்டம் அதாவிட்டால் சென்னை அதாவது வட மாவட்டம் இல்லை என்பார்களே, அந்த பிரிவினர் இந்த பிரிவினர், அந்த ஜாதி இந்த ஜாதி இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அதாவது இறையர் கல்லூரி படித்தவர் பட்டம் பெற்றவர் இல்லை, தாளந்துகள் உள்ளவர் தாளந்து இல்லாதவர்கள் இல்லை. அடிச்சொல்லப்பட்டிருக்கிறது அடிமை சுயாதீனர். அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படி நினைக்கிறார்கள். இந்த சுயாதீனமாய் ஊழியம் செய்கிற அனைத்து ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் அன்பான தேவப்பிள்ளையே, அந்த சுயாதீனத்தை உங்கள் சொந்த துர்க்குணத்திற்காக பயன்படுத்த வேண்டாம். அதாவது இன்றைக்கு அனைவரும் சொல்கிறார்கள் ஐ ஆம் இண்டிபெண்டன்ட். அந்த இண்டிபெண்டன்ட் அந்த வார்த்தை திரையிலே பாருங்கள். அதோட அர்த்தம் என்னவென்றால் இன் ஐ டிபெண்டன்ட். உன்னுடைய சரியான விளக்கம், நான் அவருக்குள் அவரையே சார்ந்து வாழ்கிறேன். இண்டிபெண்டன்ட் என்பதனாலே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே மந்திரி இல்லை. அன்பானவர்களே, நானும் ஒரு ஊழியம் செய்கிறேன், ஒரு இயக்கத்தை நடத்தினாலும் எனக்கு மேலே பல ஊழியர்களை நான் மானசீகம் வைத்திருக்கிறேன், அவர்களை பின்பற்றுகிறேன், அவருடைய செய்திகளை கேட்கிறேன், அவருடைய வாழ்க்கை முறைகளை நான் பின்பற்ற விரும்புகிறேன். அன்பானவர்களே, அவருடைய செய்தி, அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய உரையாடல் என்னை அதிகமாய் பாதிக்கிறது. அவர்களை போல மாற வேண்டும். அவருடைய வார்த்தைகளை எப்படி கையாளுகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மேலே திறமையாக அதிகமாய் ஆழமாய் பேசுகிற அநேக ஊழியர்கள் இந்த சென்னை பட்டணத்தில் கத்திர வைத்திருக்கிறார். அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நான் வளர்ந்த என்னுடைய ஊழியரும் அன்பாளுடைய அவரை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். இப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் மூலமாய் கற்றுக்கொண்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், யூதன் அதாவது ஜாதிகள் இல்லை, பாடல் பாடுகிறோம் பல பல பிரிவுகள் இல்லை, பல பல ஜாதிகள் இல்லை. இன்றைக்கு ஜாதி குறித்து பேசுகிற எல்லா ஊழியர்களுமே அதாவது அவருடைய குடும்பத்திலே வரும்போது அதை அதை அதுல நிலைத்திருக்கிறாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. அன்பர்களே, உபதேசம் ஊருக்கு அல்ல. எனக்கு வசன சொல்ல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. இதை பல ஊழியர்கள் பல வித்தியாசமாய் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மைதான், தெர் இஸ் நோ டிவிஷன் இன் த சர்ச், தெர் இஸ் நோ டிவிஷன் இன் த மினிஸ்ட்ரி. அடுத்த ஒரு வார்த்தை அடிமை சுயாதீனன். நான் இந்த இயக்கத்தை சார்ந்தவன், நான் இப்படி இருக்கிறேன். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து ஊழியம் செய்கிறவனே சிறப்பாய் இருக்க முடியுமானால் கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்கிறவன் அதை விட சிறப்பாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நேதி. அடுத்த வாசலுகிறது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அன்பானவர்களே, தெபொராளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு பாராக்கை குறித்து எபிரேயர் 11 சொல்லுகிறது, அந்த பாராக்கை உருவாக்கினவள் ஒரு தேபோராள். அன்பர்களே, ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எனக்கு இன்றைய சபைகளிலே அன்பானவர்களே, எனக்கு நான் சில காலங்கள் காலம் சென்ற சாராள் நவரோஜி அந்த அம்மா அவருடைய சபைக்கு போய் கொண்டிருந்தேன். அவர்கள்தான் இந்த பெயரை ஸ்டீவன் தேவகுமார் என்ற பெயரை அவர்கள்தான் எனக்கு தந்தார்கள். அவருடைய சபையிலே நான் ஞானஸ்தானம் பெற்றேன். 1970 எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெயர் அன்பா நானே ஏற்று நான் சொன்ன ஒரு பெயர் அல்ல, நான் யோசித்த பெயர் அல்ல, அவர்களாகவே ஜெபித்து எனக்கு வைத்த இந்த பெயர். நான் சொல்ல விரும்புகிற காரணம் என்னவென்றால், அவர்கள் மறித்தாலும் அவருடைய ஊழியங்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது. அவர்களால் எத்தனையோ மக்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் அதாவது காலத்தால் அழியாத பாடல்கள். அதன் கருத்து என்னவென்றால், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அடுத்து ஒரு சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள், அதாவது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, யூ ஆர் கிரைஸ்ட். அடுத்த ஒரு வார்த்தை, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாகவும் இருக்கிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய். பவுலுடைய சொல்லுகிறான்,
நான் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியேன். இன்றைக்கு ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால், அதாவது ஒரு போதகர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவராய் இருந்தால் அந்த குறிப்பிட்ட இனத்தவர் சார்ந்தவர்கள் அந்த ஆலயத்திற்கு போகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு ஊரை சார்ந்தவர் அந்த குறிப்பிட்ட மக்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் அவரை அதாவது ஒரு ரசிகர் மன்றமாக வைத்திருக்கிறார்கள். இல்லை அன்பானுள்ளே, சபை என்பது இட் இஸ் நாட் அதாவது ஒரு ரசிகர் மன்றம் அல்ல, இட்ஸ் நாட் அ ஃபேன்ஸ் கிளப். அன்பானுள்ளே, வேதம் சொல்கிறது சபை என்பது கிறிஸ்துவினாலே கொல்லப்பட்டது. இன்றைக்கு என்னுடைய செய்திக்கு திரும்ப வருகிறேன். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். ஒரு சின்ன கேள்வி, இது இன்றைக்கு நடைமுறையிலே செயல்படுத்தப்படுகிறதா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள்? ஒரு சின்ன கேள்வி, எஸ் என்று உங்கள் உள்மனம் சொல்லுகிறதா? நான் கிறிஸ்துவுக்குள் இந்த சகோதரனோடு இந்த ஊழியரோடு ஒன்றாயிருக்கிறேன். மிகுந்த வருத்தம், மிகுந்த துக்கம். இன்றைக்கு வளர்ந்த அநேக ஊழியர்கள் அன்பானுள்ளே ஒரு பிரைசலால் சொல்லும் போது திரும்பவும் பிரைசலால் சொல்ல முடிய அளவுக்கு அவள் பிஸியா இருக்கிறார்கள். ஒன்றுமே புரியவில்லை. அன்பானுள்ளே, உயரம் தற்காலிகமானது, ஆழம் நிரந்தரமானது. நீங்கள் எந்த உயரத்திற்கு போனாலும் உங்களை உயரத்திற்கு கொண்டு வந்தவரை மறந்துவிட வேண்டாம். தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். இது தற்காலிகமானது. இந்த உயரம், இந்த பிரபல்யம், இவை எல்லாமே ஒரு நாளிலே ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த என் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய ஆழம், அது மட்டுமே பெயர் சொல்லும். அன்பார்களே, இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள். அப்படினால் என்னுடைய பணம், என் நேரம், என் உழைப்பு, இந்த உயர்வு, இந்த வசதி, இந்த ஜனங்கள், இந்த மக்கள், இந்த புகழ், இந்த பிரஸ்தாபம் எல்லாமே கிறிஸ்துவுக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது ஏன் இன்றைக்கு சபையில் பிரிவினைகள்? ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Why there is a division in the church? எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்பர் ஒன், ஏன் பிரிவினை என்று சொன்னால், அதாவது என்றைக்கு அழைப்பை மறந்து போகிறோமோ அன்றைக்கு நமக்குள்ளே நம்ம அறியாமல் ஒரு பிரிவினையின் ஆவி. திரும்ப சொல்கிறேன், When you forget the call of God, there will be a division. என்றைக்கு அழைப்பை மறந்து போகிறோமோ அன்றைக்கு நமக்குள்ளே ஈகோ. அவருடைய கருத்து என்னவென்றால், எத்திரையிலே பாருங்கள், எக்ஸிட்டிங் காட் அவுட், அதாவது தேவன் எனக்கு தேவையில்லை, அவர் இல்லாமல் என்னால் சாதிக்க முடியும், இல்லை அன்பானுள்ளே அவர் இல்லாமல் என்னால் ஒன்றையும் செயல்படுத்த முடியாது, சாதிக்க முடியாது, அவர் இல்லை என்றால் நான் இல்லை. பாடுவது சுலபம், ஆனால் வாழ்க்கையிலே அதை பயிற்சிப்பது மிக கடினம். திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு அழைப்பை மறந்து விடுகிறீர்களோ அன்றைக்கு அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது பிரிவினைகள் வரும். உன் வாழ்க்கையிலே நான் பெரியவன், நீ பெரியவன், பட்டிமன்றங்கள். இன்றைக்கு அன்பானவர்களே ஒவ்வொரு இந்த போடுகிற ஒரு பேஸ்புக்ல எத்தனை பட்டிமன்றங்கள், எத்தனை வாதங்கள். என் அன்பான ஊழிகளே, ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாதம் வேண்டாம். அடுத்தவரை நான் திருத்துகிறேன், அது என் பணி அல்ல, அது கர்த்தரின் பணி. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுடையவர், அவரும் கிறிஸ்துவுடையவர், எனவே ரெண்டு பேருமே கிறிஸ்துவுடையவர்கள். திருத்த வேண்டும், அதாவது திருத்த வேண்டிய இடத்தில் இருந்தால் நீங்கள் திருத்தலாம். ஆனால் ஏதோ எனக்கு தெரிந்த ஒன்று, எனக்கெல்லாம் தெரியும் என்பதனாலே ஒருவரை திருத்துவது என்பது சரியல்ல. இரண்டாவது குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன், Why there is a division. அடுத்தபடியாக அன்பான தேவப்பிள்ளையே, சக மனிதரோடு உள்ள அந்த உறவிலே என்றைக்கு விரிசல் வருகிறதோ அன்றைக்கு பிரிவினை வருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், சக மனிதரோடு உள்ள உறவிலே விரிசல். அன்பார்களே, இதை குறித்து பவுலடியான் மிக அழகாய் சொல்லுகிறார். அதாவது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, 11 வசனம், உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சொல்லுகிறபடினாலே. அப்படியான அன்பார்களே, 13 வசனம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் உங்களுக்காக சொல்ல அறையப்பட்டானா? பவுலின் ஞாபகத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்களா? அன்பார்களே, அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த பிரிவினைகள் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், என்றைக்கு சக மனிதர்களோடு கூட உறவு இல்லையோ அன்றைக்கு பிரிவினையின் ஆவிகள் வரும். இன்றைக்கு அன்பானவர்களே அதிகமான ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிற
ஊழியர்கள் அதிகம். திரும்ப சொல்லுகிறேன், ரசிகர் கூட்டங்கள் முக்கியமல்ல. இன்றைக்கு உங்களுக்கு ரசிகராய் இருப்பார், நாளைக்கு அவர் வேறொரு ரசிகராய் மாறுவார். ரசிகர் கூட்டங்கள் அல்ல, ஏன் பிரிவினை என்று சொன்னால், திரும்ப சொல்லுகிறேன், ஒருவருக்கு ஒருவரை பிடித்திருந்தால் அவர் என்ன தவறு செய்தாலும் அதற்கு ஆம் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம், அவர் எவ்வளவுதான் உண்மையை பேசினாலும் சத்தியத்தை சொன்னாலும் அவரை பிடிக்கவில்லை என்றால் அவர் சொல்லுகிற இதுவுமே பிடிப்பதில்லை, சத்தியம் பிடிப்பதில்லை. சபையில் கூட பாருங்களேன், ஒரு ஊழியனை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊழியன் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதாவது வெளிநடப்பு செய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதே வேளையிலே அவர் என்னதான் பேசினாலும் என்னதான் ஜோக் அடித்தாலும் என்னதான் அதாவது ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் அதற்கு ஆமேன் போடுகிற ஒரு கூட்டம் உண்டு. நான் சொல்ல விரும்புகிற அந்த இந்த இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், என்றைக்கு சக மனிதரோடு சரியான உறவு இல்லையோ, அதாவது உங்களையும் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களையும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அளவையும் அறிந்து கொள்ளுங்கள், அவர் அளவை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, பவுலுடையார் சொல்லுகிறார், நீங்கள் 10 வசனத்துல நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும், அதாவது பிரிவினைகள் இல்லாமல், திரும்ப சொல்லுகிறேன், பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானதும் ஏக யோசனையும் உள்ளவர்களால் சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தி சொல்லுகிறேன். திரும்ப வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், வேதம் இருந்தால் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் படித்தவர் படியாதவர், அனுபவம் உள்ளவர் அனுபவம் இல்லாதவர், இளைய ஊழியர் முதிர்ந்த ஊழியர், மெகா சபையின் ஊழியர் சின்ன சபையின் ஊழியர், நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியமில்லை. அடுத்த வார்த்தை, பிரிவினைகள் இல்லாமல், திரும்ப சொல்லுகிறேன், வித்தவுட் எனி டிவிஷன், பட்டிமன்றம் இல்லாமல், நீயா நானா இல்லாமல். அடுத்து, ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய். அது ரொம்ப கடினமான ஒன்று. அதாவது என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமில்லை, உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, ஆனால் ஏக மனதும் ஏக யோசனையும். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய். அது வரும்போதே நல்ல கவனிக்க வேண்டும், அது வரும்போதே யூ வில் பி கரெக்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். தமிழ் வேதத்தில் போட்டிருக்கிறது, நீங்கள் சீர்பொருந்திருப்பீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு ஏக மனதும் ஏக யோசனை வருகிறதோ அன்றைக்கே நீங்கள் சீர்பொருந்திருப்பீர்கள். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று எனக்கு அறிவிக்கப்படுகிறது. இது ஆவியானவர் சொல்லுகிறார். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது ஒருவரை நான் ஜெயித்து விட்டேன் என்பதனாலே என்னுடைய வாதங்கள் உண்மை என்று அர்த்தம் அல்ல, அன்பான காரியம் அல்ல. இன்றைக்கு பொய் அதிகமாக ஜெயிக்கிறது, உண்மை தோற்று போகிறது. திரும்ப சொல்லுகிறேன், திறமைசாலிகள் ஜெயிக்கிறார்கள், உண்மை உள்ளவர்கள் தோற்று போகிறார்கள். இதைத்தான் என்னவோ அந்த கவிஞன் பாடினார், புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்றவனெல்லாம் புத்திசாலி இல்லை. தாவீது தோற்று போனான், அப்சலோம் வெற்றி பெற்றான், ஆனால் அப்சலோமின் வெற்றி நீடித்த நாள் நிலைக்கவில்லை. எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்துக் கொண்டான், ஜனங்கள் அவனுக்கு பின்னாலே போனார்கள், ஆனால் அவன் வெற்றி நீடித்த நாள் நிலைக்கவில்லை, அவன் வெற்றி பாதிலே முடிந்து போனது. எனவே வெற்றி குறித்து தோல்வி குறித்து சூழ்ந்துவிட வேண்டாம் அன்பார்களே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்திலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த சத்தியத்திலே உண்மையாயிருங்கள். எல்லாரும் எல்லாரையும் பாராட்ட வேண்டும் என்று விரும்புவது எதிர்பார்ப்பது அது இயலாத காரியம். கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தாரோ அந்த கற்றுக்கொள்ளுதலே உறுதியாயிருங்கள். அடுத்தவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது அது உண்மையானால் அதை ஏற்றுக்கொள்ள மனதாயிருங்கள். இப்படித்தான் இருப்பேன், இல்லை அன்பார்களே வளைந்து கொடுங்கள், இல்லையே உடைந்து போவீர்கள். ஆங்கிலத்திலே பேண்ட், அதர்வைஸ் இல் பிரேக். வளைந்து கொடுத்தால் நிமிரலாம், உடைந்து போனால் யாருக்குமே பயன்பட முடியாது. எனவே தான் இரண்டாவது குறிப்பு, ஏன் பிரிவினைகள். முதலாவது சொன்னேன், ஏன் பிரிவினைகள். நம்பர் ஒன், அழைப்பை என்றைக்கு மறந்து விடுகிறோமோ, அழைத்தவரை என்றைக்கு மறந்து விடுகிறோமோ அன்றைக்கு பெருமை, அல்லாவிட்டால் ஆணவம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லு மற்றவர்கள் கேட்க வேண்டும். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் சொல்லுவதை நான் கேட்க ஆயத்தம். அடிக்கடி நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அவருடைய அர்த்தம் என்னவென்றால் வாழ்த்தி சொல்ல வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, தவறாயிருந்தாலும் சொல்லுங்கள். அன்பானவர்களே, இரண்டாவது குறிப்பு, ஏன் பிரிவினைகள். சக
மனிதர்களையும் சரியாய் நாம் புரிந்து கொள்வதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், சக மனிதரோடு உள்ள அந்த உறவிலே அன்பானுடைய உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த உயர்வு அவரால் வந்தது, இந்த செல்வம் அவரால் வந்தது, இந்த மேன்மை அவரால் வந்தது. நாம் பிறக்கும் போதே புகழ் உள்ளவர்களாய், பிறக்கும் போதே தலைவர்களாய், பிறக்கும் போதே பிரபலமாய், பிறக்கும் போதே ஒரு பப்ளிக் ஃபிகராக நாம் பிறக்கவில்லை. தேவனால் நாம் அப்படி ஆக்கப்பட்டோம். We are made as a leader. We never born as a leader. நாம் தலைவர்களாய் பிறக்கவில்லை, தலைவர்களாய் கர்த்தர் உருவாக்கப்பட்டோம். எனவே நாம் உருவாக்கின கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பதவி, சின்ன ஒரு தலைமைத்துவம் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, அதையே பிரதிபலித்து காட்டுகிறார்கள். நான் அதிலே தலைவர், இதிலே தலைவர். நல்லது, எதில் வேண்டுமான தலைவராயிருங்கள், ஆனால் அவருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். மூன்றாவது ஏன் பிரிவு என்று சொல்ல விரும்புகிறேன், மனித அறிவு, மனித ஞானம், மனிதனுடைய லௌகீகம். அடுத்து இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். இந்த வார்த்தையை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, 25 சொல்கிறது, தேவனை 24 அவரே தேவ ஞானமா இருக்கிறார். 24 கடைசி வார்த்தை, அதாவது அவரே தேவ ஞானம் உள்ளவராக இருக்கிறார். சகோதரரே, உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அதாவது மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, அதாவது பிரபுக்கள் அநேகர் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு மனித அறிவும் மனித ஞானமும் மனிதனுடைய அந்த அவனுடைய சொந்த கருத்துக்களும் இன்றைக்கு சபைக்குள்ளே போய் சபையை கரைப்படுத்தி விடுகிறது. சொல்ல விரும்புகிறேன், சபையிலே ஊழியத்திலே மனித அறிவு, மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், அவரே தெரியும். என்றைக்கு மனித அறிவும் மனிதனுடைய மேன்மையும் சபைக்குள்ளே போகிறதோ அன்றைக்கே அன்பானுடைய இந்த உலக ஞானம், உலக அறிவு, உலக மேன்மை சபைக்குள் போகும்போது சர்ச் வில் பி டிவைடட். அங்கே சபை பிரிந்திருக்கும், ஊழியங்கள் பிரிந்திருக்கும், தேவனும் பிரிந்திருப்பார். திரும்ப சொல்கிறேன், உலக அறிவும் உலக ஞானமும் உலகத்தினுடைய மேன்மையும் சபைகளுக்குள்ளே அன்பானுடைய நீங்கள் படித்திருக்கலாம், பாண்டித்தம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தைகளை பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சபையில் இருக்கிறார்கள், ஆனால் தேவ உலகத்திலே பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். பைத்தியம் என்ற வார்த்தை அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் பேதையானவர்கள், ஆனால் கிறிஸ்துக்குள்ளே ஆழமானவர்கள். வேதம் சொல்கிறது, பேதைகளை ஒரு நாளும் கர்த்தர் திசை கெட்டு போக விடுவதில்லை. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஆண்டவர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். நான் சொல்கிறேன், சரீர பலவீனமா, சரீர பலவீனம் மட்டுமல்ல, ஒருவேளை அவர்களே பேச்சிலே பலவீனமா இருப்பார்கள், ஆனால் தேவன் பலவீனமான ஒரு மனிதனை பலமுள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த வேத புஸ்தகத்திலே எத்தனையோ கதாபாத்திரங்கள், ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் ராஜாவாக்கினார், அத்திப்பழங்களை பொறுக்கிறவனை தீர்க்கது ஆமோசை தீர்க்குதரிசி ஆக்கினார், ஒரு பரஸ்திரிக்கு பிறந்த எப்தாவை நியாயாதிபதி ஆக்கினார். சொல்லிக்கொண்டே போகலாம், ஒரு வலைகள் அதாவது மீன் பிடிக்கிற ஒரு மீனவனை அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த பூமியிலே ஆண்டவருக்கென்று வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேரை கர்த்தர் அன்பார்களே ஒரு மாபெரும் ஊழியர்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னவென்றால், தேவன் இந்த 21st century அதாவது எளியவர்களையும் படிப்பறி இல்லாதவர்களையும் ஏழை பின்னா அதாவது ஒரு பின்தங்கிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்களையும் கர்த்தர் இன்றைக்கு வல்லமையாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், உலக அறிவும் உலக ஞானமும் என்றைக்கு ஊழியத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதோ அங்கே பிரிவினைகள் உண்டாகும். நான்காவது சொல்ல முடிக்க விரும்புகிறேன் அன்பானவர்களே, நான்காவது Why there is a division in the church. திரும்ப சொல்லுகிறேன், அடுத்த வார்த்தை இதை சற்று கவனிக்க வேண்டும். அதாவது இந்த வார்த்தை கவனியுங்கள், எந்த ஒரு இறையல் கருத்தும், திரும்ப சொல்லுகிறேன், எந்த ஒரு இறையல் கருத்தும், அதாவது டாக்டரேட் பண்ணிருக்கலாம், PhD பண்ணிருக்கலாம், நிறைய ஹைலி குவாலிஃபைடா இருக்கலாம், ஆனா எந்த ஒரு இறையல் கருத்தும் அன்பானவர்களே சபையிலே பிரிவினை உண்டாக்குமானால் அது இறையல் சத்தியம் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய அறிவு, உங்கள் ஞானம், நான் படிக்கிற அந்த வார்த்தையை கேளுங்கள் அன்பானவர்களே, அதாவது உங்களுடைய வேரியஸ் தியாலஜிஸ், உங்களுடைய பலவிதமான வேத அந்த வல்லுநர்கள், வேத அந்த வேதத்துடைய ஆழங்களை புரிந்தவர்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அன்பானவர்களே
அவைகளை கொண்டு அதாவது அது சபையிலே பிரிவினை உருவாக்குமானால் அது வேத அறிவு அல்ல. நான் படிக்கிறேன் கேளுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 8:20 ஏசாயா 8:20 பலமுறை வாசித்திருக்கிறோம். அதாவது வாத்தை கவனிக்க வேண்டும், அதாவது ஆகமத்தை கவனிக்க வேண்டும். அப்படி வாழ்க்கையாளர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தையும் ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தன்படி ஒருவன் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், வேதத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் அன்பார்களே ஒத்திருக்காவிட்டால் இரண்டையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தை எந்த ஒரு இறையர் கருத்தும் அன்பானவர்களே சபையை ஊன்ற கட்ட வேண்டுமே ஒழிய சபையை இன்னைக்கு அதாவது பிரிவினின் ஆவிக்குள்ளே கொண்டு போக கூடாது. எத்தனை பட்டி மன்றங்கள் இன்றைக்கு இந்த யூடியூப்ல அளவிட்டால் முக்காடு போடுவது, அளவிட்டால் இந்த காலணிகள் போடுவது, செருப்பு போடுவது, அன்பானவர்களே இது சரியா தவறா என்பது குழக்கம் அல்ல. எந்த ஒரு இறையர் கருத்தும் வேதத்து அதாவது ஜனங்களை விட்டு பிரிக்குமானால் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. அன்பார்களே வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேதம் ஒன்றை சொல்லும், அதாவது ஒன்றை சொல்லுமானால் ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் சொல்லுகிறார்கள் புதிய தசமபாகம் புதிய ஏற்பாடு உபதேசம் அல்ல, அது பழைய ஏற்பாடு உபதேசம். அன்பார்களே புதிய ஏற்பாட்டிலும் அதாவது தசமபாகம் அதை விட அதிகமாய் தர வேண்டும் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. ஒன்று எனக்கு ஏற்புடையது என்று இல்லாவிட்டால் அதற்கு இன்னொரு வசனத்தை நான் சொல்வது இயல்பாகாது. திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு உபதேசத்தை உண்டு பண்ணுவது அது சரியான ஒன்று அல்ல. ஒரே ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு ஒரு உபதேசத்தை உருவாக்குவது இன்றைக்கு அநேக சபைகளிலே முக்காடிட்டுக் கொள்வதில்லை. அது அவர்கள் ஃபேஷன், அவர் சொல்கிறார்கள் இதுதான் எனக்கு அதாவது முடிதான் எனக்கு முக்காடு. அன்பானவர்களே அதற்கு ஒரு விளக்கம் தரலாம். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வசனத்தை வேதத்தையும் இரண்டாவது உடைய சாட்சியின் ஆகமம் உடைய நடைமுறை வாழ்க்கையும் அன்பானவர்களே அதை ஒன்று ஒன்றித்து ஒருமித்தல் அவற்றால் கவனிக்க வேண்டும். சரியான கருத்து என்னவென்றால் இட் சுட் பி வாட்ச், இட் சுட் பி பிக்ஸ், இட் சுட் பி அதாவது இட் சுட் பி பேரல் அதாவது பேரல் ஒன்றுக்கு ஒன்று இணையா இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வேதம் சொல்கிறது அவர்களுக்கு வெளிச்சமே இல்லையாம். ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்களேன் இந்த யூடியூப்ல வாய்க்கிழே பேசுகிறார்கள் முக்காடு தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை. அன்பார்களே கடைசியில எதுவுமே தேவையில்லை. திருமறை சொல்கிறது அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. இன்றைக்கு இன்னொரு கூட்டம் இருக்கிறது, எதையாயிலும் ஒரு புதிய கருத்தை சொல்லி பிரபலமாக வேண்டும். அன்பார்களே இவர்களெல்லாம் கொஞ்ச காலம் வெளிச்சு பிரகாசமாக இருப்பார்கள், ஆனால் அடுத்த கொஞ்ச நாட்களிலே இருளாய் மாறுவார்கள். திருமறை அழகாய் சொல்கிறது அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. கொஞ்ச நாள் வெளிச்சம் இருக்கும், ஆனால் ஒரு நாளிலே அந்த இருள் மூடும். வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது ஏன் உங்களுக்குள்ளே பிரிவினைகள், வை தர் இஸ் எ டிவிஷன். ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஒருவன் பவுலை சார்ந்தவன், ஒருவன் கேபாவை சார்ந்தவன், ஒரு அப்பல்லோவை சார்ந்தவன். திரும்ப சொல்கிறேன், யாருக்கும் ரசிகர் மன்றங்கள் உண்டாக்க வேண்டாம். எனக்கு அந்த ஊழியர், எனக்கு இந்த ஊழியர், எனக்கு அந்த பிரபலமான ஊழியர். அன்புக்குரியவர்களே எல்லா என்னை பொறுத்தளவிலே நான் எல்லா ஊழியர்களையும் எல்லா சுவிசேஷங்களையும் கனம் பண்ணுகிறேன், நேசிக்கிறேன், அவளுடைய செய்திகளை கேட்கிறேன். ஏனென்றால் என்னிடத்தில் இல்லாத ஒன்று அவளிடத்தில் இருக்கிறது, அவளிடத்தில் இல்லாத ஒன்று எனக்கு இருக்கிறது. அவளுடைய அழைப்பு அது, என்னுடைய அழைப்பு இது. யாரையும் பார்த்து பெருமூச்சு விடுவதில்லை, யாரை பார்த்தும் பொறாமைப்படுவதில்லை. அவரை கத்தர் பயன்படுத்துகிறது அப்படி, அது அவருடைய அழைப்பில் உள்ள அபிஷேகம். எனவே அனாயிண்டிங் மேக்ஸ் அ மேன் ஸ்பெஷல், அது அவருக்குள்ள அபிஷேகம். அந்த அழைப்பை அவர் பற்றி கொண்டார், அந்த அழைப்பிலே உறுதியாயிருக்கிறார், கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். ஒருவேளை அந்த அழைப்பு எனக்கு வந்திருக்கலாம், அழைப்பை எங்கேயோ எப்படியோ ஏதோ விதத்தில் நான் தவறவிட்டிருப்பேனால் எனவேதான் நான் இப்படி இருக்கிறேன். யாரை பார்த்தும் பெருமூச்சோ பொறாமையோ பட வேண்டாம், அழைப்பிலே நிலைத்திருங்கள். திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 24:24 திரும்ப படிக்கிறேன். சகோதரரே
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அதாவது உங்கள் அழைப்பை பாருங்கள். அடுத்தருடைய அழைப்பு தேவையில்லை. அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அப்படியானார் எனக்கு தெரிந்து, எனக்கு தெரிந்து இப்படிலாம் இருந்தாரு, இன்னைக்கு இப்படிலாம் ஆயிட்டாரு. யாரை பார்த்து பெருமூச்சு விடாதீங்க. அப்படி சொல்றவங்கெல்லாம் அதுக்கு அப்படியேதான் இருப்பாங்க, அவர் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் வளர வேண்டுமானால், திரும்ப சொல்லுகிறேன், பவுலடியான் சொல்லுகிறார், உங்கள் அழைப்பை பாருங்கள். நான் திரும்ப நான் கடந்து வந்த 49 ஆண்டுகளை திரும்ப பார்க்கிறேன். அன்பானவர்களே, எனக்கு பிந்தி வந்தவர்கள் இன்றைக்கு அதிக பிரகாசமாக இருக்கிறார்கள். அது அவருடைய அழைப்பு. அந்த அழைப்பிலே உறுதியாக இருந்தார்கள். ஒருவேளை ஏதோ இடத்திலே என் அழைப்பை நான் விட்டுவிட்டு இருப்பேன், என் அழைப்பை நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன், என் அழைப்பை ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றியிருப்பேன். அன்பானவர்களே, வேண்டாம். திரும்ப படிக்கிறேன், 1 கொரிந்தியர் 26. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எனவே அந்த அழைப்பை பார்க்கும் போது அந்த அழைப்பு உங்களுக்கு எண்ணத்தை தரும். 30 கடைசி வார்த்தை, உங்களை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றும். படிக்கிறேன், 30 கடைசி வார்த்தை, அவர் உங்களை மேன்மை பாராட்டுபடியாக மேன்மைப்படுத்துவார். டோன்ட் சேஞ்ச் யுவர் காலிங், டோன்ட் ஷிஃப்ட் யுவர் காலிங். உங்கள் அழைப்பை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகமும் நிரந்தரமானது. டோன்ட் சேஞ்ச் யுவர் காலிங். அடுத்த வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்டுவார். அது மட்டுமல்ல, அவரே உங்களுக்கு ஞானமாயிருப்பார், அவரே நீதியாயிருப்பார், அவரே பரிசுத்தமாயிருப்பார், அவரே உங்களுக்கு மீட்பாயிருப்பார். எனவே யாரை குறித்தும் தேவையில்லாத விமர்சனங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், ஏன் அதாவது ஏன் பிரிவினைகள். 1, அழைப்பை மறந்து விடுதல். 2, சக ஊழியரோடு உள்ள உறவிலே சரியாயில்லை. நீ பெரியவர், நான் பெரியவர், எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. இல்லை அன்பார்களே, எனக்கு தெரிந்த ஒன்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரிந்த ஒன்றா இருக்கலாம். எனவே வி ஆர் ஈக்குவல். ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார், உன் கரத்தில் இருக்கிறது என்ன? ஆண்டு தெரியாதா? நல்லாவே தெரியும். அவனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்பார்களே, அவனுடைய கருத்து என்னவென்றால், மோசே உன் கரத்தில் இருப்பது உனக்கே தெரியாவிட்டால் அது உலகத்துக்கே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், உன் கரத்தில் இருப்பது என்ன? அது ஒரு கோல். அது அவர் கையில கொடுக்கும் போது வசனம் சொல்கிறது, தேவனுடைய கோலாய் மாறுகிறது. அதாவது 5 2 மீன். அன்பனுடைய ஒரு ஏழை சிறுவன், அதாவது ஆங்கிலத்தில் ஸ்மால் ஃபிஷ் போட்டிருக்குது, சின்ன மீன்கள் தான். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் பார்லி பிரெட், அதாவது அது ஏழைகள் சாப்பாடுகிற ஒரு உணவு. அதை அவன் இயேசுவின் அதாவது சிஷ்ய கையில் இருக்கிறவரை அது ஒன்றுமில்லை. ஆண்டர் கையில போகும்போது அது பிட்க ஆசிரிக்கப்பட்டது, திரளான ஜனங்களுக்கு அது பரிமாறப்பட்டது, மீதம் எடுக்கப்பட்டது. நான் சொல்ல விஷயம் என்னவென்றால், உன் கையில் இருக்கிற அந்த கொஞ்ச திறமைகளை, கொஞ்ச தாளந்துகளை, கொஞ்ச வரங்களை, உன் திறமைகளை அவர் கருத்துல கொடு, பெருக பண்ணுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். 3, சொன்னேன், மனித அறிவு, மனித ஞானம், மனித தத்துவங்கள், மனித சித்தாந்தங்களை சபைக்குள்ளே புகுத்த வேண்டாம். அப்படி புகுத்தினால் அன்பானே உடைய அழைப்பை விட்டுவிடுவீர்கள். அது வேறு, இது வேறு. உலகத்துக்கு பயன்படலாம், ஊழியத்திற்கு பயன்படாது. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், எந்த ஒரு இறையல் கருத்தும், இப்படி சொல்லுகிறார்கள், ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், இயேசு அதாவது கடமை நடக்கல, ஒரு பாறை மேல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி மேல நடந்தார். இதான் மூலபாவி சொல்லுகிறது. அன்பானுடைய அவர் சொல்லுகிறார், இதைத்தான் என்னுடைய கல்லூரியிலே கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் இன்றைக்கு அனைவருக்குள்ளிருக்கிற ஒரு ஆழமான எண்ணம். இல்லை அன்பார்களே, எந்த ஒரு இறையல் கருத்தும் தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக இருக்குமானால் அது வேதமே அல்ல. எனவே தான் நான் சொன்னேன், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்காவிட்டால் அவளுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. உங்கள் வேத அறிவு நல்லது, ஆனால் வேத அறிவு தேவனுடைய சித்தத்தோடு வார்த்தையோடு இசைந்திருக்காவிட்டால், நீங்கள் படித்த வேதம் எவ்வளவு, நீங்கள் பிஹெச்டி வாங்கினாலும், எத்தனை டாக்டரேட் பண்ணினாலும், அன்பானவர்களே, ஒரு ஆத்மாவை என் வேதறிவு ஆதாயம் பண்ணாவிட்டால் அந்த வேதறிவு எதற்குமே பயன்படாது. என் வேத அறிவு அப்படி இணைக்க வேண்டும், அடுத்துல பிரிக்க கூடாது. எனவே இதனாலே அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருப்போம், உறுதியாயிருப்போம், சக ஊழியர்களை நேசிப்போம். இதைத்தான் ஆண்டவர் யோவான் 15-17 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, பலமுறை சொல்லுகிறோம், ஆனால் அது வாழ்க்கையினுடைய உண்மை பொருளை நாம் புரிந்து கொள்வதில்லை. யோவான் 15-17 மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எல்லாரிடத்தில் எல்லா
எல்லா சபைகளிலேயும் எழுது, அதாவது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, பேசப்படுகிறது. எல்லா சமயங்களிலும் எல்லா திருச்சபைகளிலும் பல வித்தியாசமான சபை ஸ்தாபனங்களிலும் பெருசாக எழுதி வைக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் பயன்படுத்துக என்பது முக்கியம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அந்த அன்பு எப்போ வரும் தெரியுமா? சக மனிதர்களை நேசிக்கும் போது. என்னிலும் அவர் பெரியவர், என்னை விட அவர் வல்லவர், என்னை விட அவர் மேன்மையானவர். மூன்றாவது, என்னை அழைத்த தேவன் அவரையும் அழைத்தார். மூன்றாவது, எனக்குள் இருக்கிற ஞானம், எனக்குள் இருக்கிற அறிவு, எனக்குள் அபிஷேகம் அவருக்குள்ளும் இருக்கிறது. எனவே இந்த எண்ணங்கள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு யூ வில் லவ் த பீப்புள், யூ வில் லவ் த பாஸ்டர்ஸ், யூ வில் லவ் சம் ஒன். அன்பாவளே, கீழே இருக்கிற ஊழியரையும் நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்வீர்கள். தனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வாசலில் முடிக்க விரும்புகிறேன். அதாவது, எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களை விட மேலான ஆடு நோக்கி பார்க்காதிருங்கள். கவனிக்க வேண்டும், உங்களை விட ஒரு பெரிய ஆளை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பராம வந்துடும். உங்களை விட கீழாக இருக்கிற ஒரு ஆளை பார்த்தா உங்களுக்கு பெருமை வந்துடும். நான் ரொம்ப பெரிய ஆளு, கத்தரை மட்டும் பார்த்தா கிருபை வந்துடும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை விட பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு பொறாம வந்துடும். கீழே இருக்கிற ஆளை பார்த்தா உங்களை விட உங்களுக்கு உங்களுக்குள்ள உங்களை அறியாமல் ஒரு பெருமை வந்துடும். கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வந்துடும். அவரையே பார்ப்போம், வளருவோம். ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார், உங்களை ஞானம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர்களை மாற்றுவார். எப்பொழுது? சக மனிதர்களை புரிந்து கொள்ளும் போது. உலக ஞானம், உலக அறிவு, உலகத்தினுடைய அந்த ஸ்டாட்டிக்ஸ், இவைகளை ஊழியத்திலேயும் ஆன்மீகத்திலும் புகுத்தாதிருங்கள். புகுத்தினால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போவீர்கள். எனவே ஜெபிப்போம், இவளை திரும்ப கேளுங்கள், அன்பாருடைய உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், கத்திரமை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில ஊழியத்தில் எதனால் பிரிவினை என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லையே. இன்னைக்கு பிரிந்திருக்கிற மக்கள் ஏராளம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், யூதன் கிரேக்கன், அடிமை சுயாதீனன். அந்தவரே, பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன், எனக்கு அவரை பிடிக்கும், எனக்கு இவரை பிடிக்கும். அந்தவரே, ரசிகர் மன்ற அமைப்பல்ல, தேவனை தொழுது கொள்கிற ஒரு கூட்டம். எனவேதான் ஒன்று குறைந்த ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தொழுது கொள்ளும்படி அழைக்கப்பட்டோம். எஸ் லார்ட், அந்த உண்மையும் அந்த உணர்வும் அந்த வெளிச்சமும் வாழ்க்கையிலே போதும் இருக்கட்டும். முத நாமத்தை மேயப்படுத்தும், நன்மைகளால் நிரப்பும், கிருபையினால் முடி சூட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் விட்டுவிடாதிருங்கள்.